ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங்கில் பொதுவாகவே நிறைய பேர் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ மார்னிங் ட்ரேடில் எப்படி சக்ஸஸ், பண்ணலாம், எந்த மாதிரி யுத்தியை பயன்படுத்தலாம், ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய குரூப்லேயே நான் பொதுவாக சொல்லியிருப்பேன், மார்னிங் ட்ரேட் எடுக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே நிறையா பேர் வந்து புதுசாக வருவாங்க, பணத்தை லாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேடே வேணான்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க. செல்லவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரேடை இப்போ ஃபஸ்ட் இன்வெஸ்டே பண்ணாமல் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே என் கிளாஸில் என் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட சொல்கிறது என்ன அப்படின்னா, படித்து முடித்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, மினிமம் 1 மந்த் ஆச்சு அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ மார்னிங்கில் ட்ரேடு ஹைலி ரிஸ்க்குன்றது, நம்ம ஏதோ ஒரு பேஸை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் நீங்கள் மார்னிங் அதாவது 9:10 என்ன பண்ணும் அப்படின்னா, எந்தெந்த ஸ்டாக் எங்கெங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உடனே என்ன பண்ணுங்கன்னா, மார்க்கெட் டேட்டா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இதில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் எந்தெந்த செக்டார் இதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு கணிச்சிடலாம், எந்தெந்த ஸ்டாக் மேஜராக மேலே வரப்போகுது அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும். எப்போதுமே நிறையா பேர் இந்த மார்னிங் ட்ரேடை பொறுத்த மட்டும் இமீடியட்டாக ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போது இதில் டாப் கெய்னர் அதாவது டாப் 10 எடுப்பாங்க, புதுசாக இருக்கிறவங்க டாப் 5 ட்ரேட் பண்ணுங்கள். இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அப்படியே ஃபஸ்ட்டில் இருக்கிற 5 ஸ்டாக், அதாவது நிறைய பேத்துக்கு தெரியாது மார்க்கெட் 9:15 தான் எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆக போது பாசிட்டிவாக நெகட்டிவாக நினைப்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்தாலே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக் எங்கெங்கே வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த 5 ஸ்டாக்கையும் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடித்த உடனே நல்லா புரிஞ்சுக்கங்க, மார்க்கெட்டில் ப்ரிடிக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கணும். அதில் மேஜராக நெஃப்டி 50, ஆனால் நம்ம நெஃப்டி 50 தான் ட்ரேட் எடுக்கிறோம். சின்னதாக ஒரு அசம்ஷன் இருக்கணும், ஒரு ஃபோர்காஸ்டிங் இருக்கணும், ஒரு அனலைசிஸ் இருக்கணும். ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி இருக்குது, எஃப்ஏடிஏ ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, தொடர்ந்து நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் எவ்வளோ நேரம் ரன் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு டிப்ஸ் அப்படின்னா, நெஃப்டி 1% மேலே இருக்கும் போது ட்ரேட் பண்ணுங்கள். அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபெயிலியர்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா தப்புவிக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் உள்ளே வருவாங்க, ஃபெயிலியர் ஆகணும், உடனே வெளியில் போயிடுவாங்க. அப்படி இல்லை. ஸோ நீங்கள் பண்ணக்கூடியது அடுத்து, இப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ண உடனே எல்லா இதுக்குமே இமீடியட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்ட்டை ஓப்பன் பண்ணிடணும். இந்த ட்ரேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒரு ஸ்டாக் வந்தோம், நீங்கள் நிறைய பேர் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, நிறைய விதத்தில் ப்ரிடிக்ஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே. இதில் சின்ன ட்ரேடிங் அதாவது பொதுவாக நான் இந்த இதில் எடுத்துக்கிறேன். ஸோ 1 டே கேண்டலில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும். எல்லாராலையும் எக்ஸாக்டாக வரைய முடியாது. ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, சார் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக வரையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு அசம்ஷன் இருந்தாலே போதுமானது தான். அதை கரெக்டாக தெரிகிறத கரெக்டாக வரைஞ்சிருங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரெண்டு கிடைக்குன்னு பார்த்துட்டு. ஸோ சிம்பிளாக வரைய ஆரம்பிங்க. இப்போது இதில் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஃபோக்கஸாக வச்சுக்கணும், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்ல. இப்போ நான் மார்னிங்கே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டேன், மார்க்கெட் ஓப்பனே ஆகலை, பட் நான் இதெல்லாம் அதுக்குள்ளேயே நான் செஞ்சு வச்சுட்டேன், இந்த 5 ஸ்டாக்கை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் டாப் கெய்னரில் வருது. இதில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது இந்த 1 டே கேண்டில் இருக்கா அதை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் வரும். இதை பிரேக் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணலை, ஓகே ஃபைன், அடுத்து இந்தவருடைய ஹையை பிரேக் பண்ணுது, இங்கே ப்ராஃபிட் வரும். இது ஒரு ஸ்டாக் 5 சரிங்களா. இதே தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வரைய வேண்டிய அவசியமே இல்லை, சிம்பிளாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்படி வந்தீங்கன்னா இப்படி வரைஞ்சிடுவீங்க. ஸோ சப்போர்ட்டை டச் பண்ணிடுச்சுன்னு தெரியும், இது எல்லாமே ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது பை சைடு போகும்போது, சரிங்களா. சின்ன சின்ன ப்ராஃபிட் இருக்கும், இமீடியட்டாக மேக் பண்ணணும், சரிங்களா. இதை பிரேக் பண்ணும்போது இங்கே ப்ராஃபிட் இருக்கும், இதை பிரேக் பண்ணும்போது இங்கே ப்ராஃபிட் இருக்கும், இதையும் பிரேக் பண்ணும்போது இங்கே ப்ராஃபிட் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா,
5 to 10 மினிட்ஸில் இமிடியேட்டாக கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா மார்னிங் ட்ரேட் எடுக்கிறது வந்து ஹைலி ரிஸ்க்கு. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கணிச்சிட்டாலே, ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது டிமாண்ட்ஸ் சப்ளை ஜோன் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரிந்தது என்ன அப்படின்னா, இப்படி மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்காக மூவ் ஆகும். ஸோ சப்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை எடுப்பாங்க, ரெசிஸ்டண்டில் வந்து விற்பாங்க. அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட், அகெயின் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மார்க்கெட் மேலே போது திரும்ப பை பண்ணுவாங்க. இப்போ மூணு சான்ஸ் இருக்குது. இது ஒரு சான்ஸ் இருக்குது, செல்லுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அகெயின் பைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா, இதில் இமீடியட்டாக எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இமீடியட்டாக இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது எப்போவுமே இங்கே வந்து ஒரு சஸ்டெயின் ஆகும் மார்க்கெட், அதிலேயே பயத்தில் பாதி பேர் வெளியே போயிடுவாங்க. ஏன்னா 2-3 நாள் ஆகும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு, அதுக்குள்ளேயே வெளியே போயிடுவாங்க. அதனால் மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே ஏற விடுங்க. இங்கேருந்து மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே போக வச்சு பிரேக் அவுட் எடுக்கும்போது போட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்கில் தெரியுதோ செக் பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் இருக்கும். அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா நிறையா ரீசன் இருக்கும். நான் என்னுடைய வீடியோவில் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் இது ஒரு ரீசன், சரிங்களா? பட் இதில் உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து அடாப்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ண பாருங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி வச்சு இமீடியட்டாக ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.